பெண்ணை ரெஸ்பெக்ட் பண்றவன் தான் மனுஷனே. ஒரு மனுஷன் இறைவனை உணராம இருக்கலாம், இறைவனை ஒத்துக்காம கூட இருக்கலாம், இது நேச்சர் பா, இது காடலும் கூட சொல்லலாம். ஆனா உன் கண்ணெதிர்க்கு இருக்க பெண்ணை நீ மதிக்க கத்துக்கணும் எனக்காக. குறிச்சு அப்ப ஆணை மதிப்பாங்களா? சி, எல்லா பெண்ணும் ஆணை மதிப்பாங்களான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா பெண்ணை மதிக்கிற ஒரு ஆணை எல்லா பெண்களும் மதிப்பாங்கன்றது எனக்கு நிச்சயமா தெரியும். அப்போ உன் வேலை என்ன? என்ன மதிப்பாங்களா மதிப்பாங்களான்னு ஏங்கிறது கிடையாது. பெண்ணை மதிச்சிடேன், உன் பிரச்சனை என்ன? எதனால மதிக்கணும் காரணம் சொல்லு பாருங்க. இந்த ஞானபூமி நாலு விஷயம்தான். கருமாறி உருமாறி செல்லும் முன்னே நெறி மாறாமல் இருக்க விதி செய்யும் அறிவில் ஆன்மீகம் நான் எவ்வளோ வாட்டி பேசியிருக்கேன். பட் கருமாறி உருமாறினா அந்த உருமா ஒருத்தர் இறந்துறாரு, அடுத்த உடம்புல பிறக்கணும்னா அதுக்கு ஒரு கர்ப்பப்பை தேவை. பத்து நிமிஷம்தான் அவன் விந்த தந்தான், ஆனா அவ பத்து மாசம் உள்ள வாங்கி உனக்கு ஒரு வடிவத்தை தந்தான். அதனாலேயே பெண்ணுக்கு வடிவுக்கரசின்னு பேரு, அங்கால பரமேஸ்வரின் பேரு. புரியுதுங்களா? இது ரொம்ப நீங்க தான் புரிஞ்சுக்கணும், அனுபவிச்சு புரிஞ்சுக்கணும். Download Moj.